ஒரு கதை இருக்கு. ஒரு மலை, பெரிய மலை பாறை, மூணு தவளைங்க அது ஏறி போனோம். மூணு தவளைங்க ஏறி போனோம், கம்ப்ளீட். அங்கே தேன்கூடி இருக்கும், பாம்பு இருக்கும், தேள் இருக்கும், பல் இருக்கும், எல்லாமே இருக்கும். போறது ரொம்ப கஷ்டம். கீழே எல்லா தவளைங்க சொல்றது, ஏ போகாத, அவ்வளவுதான், இங்க போக பாரு, அங்க மாட்டிக்கிறான் பாரு, அங்க பாம்பு குத்தும் பாரு, இங்க தேர் அடிக்கும் பாரு, இங்க உழுவான் பாரு அப்படின்னு கத்துக்கிட்டே இருக்கு. கீழே ஒரு 500 அடி வச்சீங்களே அந்த மலை, 100 அடிக்கு போச்சு, ஒரு ஃப்ராக் வந்துருச்சு 100 அடி, இன்னும் ஒரு 300 அடி, இன்னொரு ஃப்ராக் வந்துருச்சு, இன்னொன்னு போயிட்டே இருக்கு. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா போயிடுச்சு, அந்த மலைய தொட்டிடுச்சு. இதுக்கெல்லாம் ஷாக் ஆயிடுச்சு. எப்படியா எப்படியா போச்சு அது அப்படி கேட்டாங்க. என்ன உனக்கு எதுவும் கேட்காதா? அது காது கேட்காது. இது அந்த தவளை காது கேட்காது. அப்படிதான் ரஜினிகாந்த் காது கேட்காத தவளை. இது வந்து எனக்கு என்னமோ ஞானோதயம் வந்து நான் கண்டுபிடிச்சது கிடையாது. நான் பழகின பெரிய பெரிய மனிதர்கள் கிட்ட நான் கத்துக்கிட்டது. சிவாஜி சார், NTR சார், ராஜ்குமார் சார், இங்க உட்காந்துருக்காங்க பாருங்க, கலைஞர் சார், அவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது. எது எடுத்துக்கணுமோ அதை எடுத்துருப்பாங்க, மிச்சது விட்டுடுவாங்க. போட்டானாலும் சரி, தூற்றுனாலும் சரி, இல்லைன்னா அவ்வளவுதான், மனசு உடஞ்சி முன்னுக்கு போக மாட்டோம். பினிஷ். பேசினவங்க பேசிட்டோம். வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல மனிதர்கள் மத்தியில பேச நம்ம செவடர்கள் ஆகணும். அப்போதான் நம்ம ஏதாவது சாதிக்க முடியும், இல்லைன்னா வாழ்க்கையை வீணா போயிடும்.